வணக்கம் நண்பர்களே, இப்ப சமைச்ச சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் மனதிலும் நாவிலும் சுவை என்றென்றும் நிலைக்கட்டும். வணக்கம் நண்பர்களே, இப்ப சமைச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு வந்து நம்ம மிளகு ரசம் வைக்க போறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. மிளகு ரசத்துக்கு ஒரு 13 பல் பூண்டு எடுத்திருக்காங்க. 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இதை ஒன்றா போட்டு நம்ம தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊத்தாம. இப்ப அடுத்து தக்காளி பழம் 2 போட்டிருக்கேன், அதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்படி அப்படியே போட்டால் பசங்கள்லாம் எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லாம் ஜூஸாக நல்லா இதுவாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பானையில. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த விழுதை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்ப நம்ம அந்த தக்காளிய அதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இதுல பெருங்காயத்தூள், இதுல கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம். நான் தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டதால லைட்டா தான் புளியை ஊத்துனேன். இப்ப இது எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப இது கொதிக்க விடக்கூடாது. சும்மா லைட்டா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அப்பதான் நல்லா வாசனையா கமகமன்னு இருக்கும். அவ்வளவுதாங்க, லைட்டா கொதி வருது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாம். ரொம்பவே நல்லதும் கூட, உடம்புக்கு ஜீரணம் ஆயிடும் சீக்கிரமாவே. என்ன ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோல வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.